வந்தால் உரையும் தோடா. கொடைக்கானலில் இன்று கிறிஸ்துமஸ் விழாவிற்காக வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் கொடைக்கானல் வருகை தந்தார். பள்ளி மாணவர்கள் மாணவிகளிடம் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார். இதை பார்த்த பொதுமக்கள் கூறும்பொழுது, கடந்த 16ஆம் தேதி ஏற்பட்ட கஜா புயலின் தாக்கத்தின் போது கொடைக்கானல் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் கஜா புயல் முடிந்து 2 நாட்கள் கழித்து வந்த துணை முதல்வர் OPS மற்றும் வனத்துறை அமைச்சர் சீனிவாசன் இருவரும் கொடைக்கானல் வருவதாக கூறிவிட்டு கொடைக்கானல் வரும் வழியில் உள்ள குருசடி என்ற கிடத்தோடு திரும்பி சென்றுவிட்டனர். அதன் பிறகும் நிவாரணம் தருவதாக கூறி வனத்துறை அமைச்சர் மெயின் ரோட்டில் உள்ள மக்களை சந்தித்துவிட்டு கொடைக்கானல் பூங்கா மற்றும் ஏரிகளை பார்வையிட்டு உடனடியாக திரும்பிவிட்டார். புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் அல்லது கொடைக்கானலில் நகராட்சி பகுதிகளிலோ மேல்மலை பகுதிகளிலும் எங்கும் இயங்கும் வனத்துறை அமைச்சர் வந்து பார்வையிடவில்லை, மக்களை சந்திக்கவில்லை, ஆறுதல் கூறவில்லை. ஆனால் தற்போது கிறிஸ்துமஸ் விழாவிற்கு கொண்டாடுவதற்காக வனத்துறை அமைச்சராக வந்திருப்பது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. கஜா புயலின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் கோடிக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து அழிந்துள்ளது. இதனால் வரும் கோடைக்காலத்தில் பொதுமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் வெப்பநோய் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெப்பநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க 100,000 மரக்கன்றுகளை நட முடிவு செய்து கிரீன் மீட்டா அமைப்பினர் முதற்கட்டமாக லக்ஷ்மி விலாச அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாக வெளியிடும் மரக்கன்றுகளை வழங்கினர். பின்னர் பள்ளி வளாகத்திலேயே நீடா மங்கலத்தின் வர்த்தக சங்க தலைவர் தன்னார்வ அமைப்பினர் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் முன்னாள் அதிகாரி குணசேகரன் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆகியோர் முதற்கட்டமாக மரக்கன்றுகளை நட்டனர். நூற்றாண்டு விழா காண உள்ள நமது நீடாமங்கலம் இலக்குமி விலாஸ் நடுநிலைப்பள்ளி 1 முதல் 8 வகுப்பு உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் இன்று மரக்கன்றுகளை பலா மரக்கன்றுகளை வழங்கியுள்ளோம். இதை சிறப்பாக வளர்க்கும் மாணவர்களுக்கு, செழிப்பாக வளர்க்கும் மாணவர்களுக்கு தங்க நாணயங்கள் பரிசாக வழங்க இருக்கிறோம். அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களும் கிரீனிடாவின் ஆண்டு விழாவில் வழங்கப்பட உள்ளது. சென்னை குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள ஸ்ரீ கிரீஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மழலை மாணவர்கள் முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக நீரை சேமிக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், இரத்த தானம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றன. தொடர்ந்து ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு பதக்கம் வென்ற வீரர்களை கௌரவிக்க ஒலிம்பிக் வண்ணத்தில் மாணவர்கள் நடனமாடியதும் வண்ண வண்ண உடையணிந்து மழலை செல்வங்கள் நடனமாடியதும் பார்வையாளர்களை கவர்ந்தது என்றால், மாணவர்கள் செய்து காட்டிய மல்லர் கம்ப வீர விளையாட்டு பார்வையாளர்களை பிரமிப்பில் ஆழ்த்தியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் பாஸ்கரன் மாணவர்களுக்கு பரிசுகள் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தார். கோவை அவிநாசி ரோட்டில் அமைந்துள்ள வித்யா மந்திர் பள்ளியில் முதல் முறையாக பள்ளி மாணவர்களிடையே விண்வெளி பயண விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு சிறுவயது முதலே மாதிரி செயற்கைக்கோள் மற்றும் ராக்கெட் தொழில்நுட்பம் குறித்த விளக்கத்தை கற்றுக் கொடுக்கும் வகையில் விண்வெளி மாடல் ராக்கெட் ஏவோ நேரடி செயல் விளக்கத்தை இஸ்ரோ விஞ்ஞானியான விஸ்வநாதன் அவர்கள் துவக்கி வைத்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தற்போது உலக அளவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா 5ஆம் இடம் உள்ளதாகவும், கூடிய விரைவில் சீனாவை வீழ்த்தி 4வது இடத்திற்கு வரப்போவதாகவும், ISRO தேவையான உதவிகளை மத்திய அரசு விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது இந்தியாவில் சிறிய அளவிலான சேட்டலைட் தான் அதிகமாக செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். முன்னாள் அதிமுக போக்குவரத்துத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து திமுகவின் பலத்தை வலிமைப்படுத்தும் விதமாக திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் வரும் 27ஆம் தேதி கரூர் அருகே உள்ள திரு மாநிலையூர் பகுதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்த செந்தில் பாலாஜி ஏற்பாடு செய்து வருகிறார். இதற்காக காலியாக இருந்த தனியார் இடத்தை தூய்மைப்படுத்துகின்ற பொதுக்கூட்டம் துவங்குவதற்கான முகூர்த்த கால் ஊன்றும் நிகழ்ச்சி திமுக முன்னாள் போக்குவரத்துத்துறை அமைச்சர் KN நேரு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் சின்னசாமி, செந்தில் பாலாஜி, முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி, திமுக மாவட்ட செயலாளர் நன்மிகு ராஜேந்திரன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், கட்சியின் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.
வருகின்ற 27ஆம் தேதி மாலை இங்கு திருச்சியிலிருந்து தலைவர் தளபதி அவர்கள் கரூருக்கு வந்து மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடன் அவரோடு இயக்கத்தில் இருந்த தோழர்கள், அவருடைய நண்பர்கள் அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொள்வதற்காக நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் அதில் திரளாக அவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் இந்த கழகத்தில் வலுவூட்டுவதற்காக தன்னோடு பணியாற்றிய 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் அரசியல் நண்பர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு இணைப்பதற்காக நடைபெறுகின்ற பொதுக்கூட்டம் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. கல்யாண வைபோகம் சீசன் 2 கோபுரத்தில் தொடங்கியது. இதில் சுற்றுச்சூழலில் திருமணம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக 4 நாட்கள் நடைபெறவுள்ளது. சுற்றுச்சூழல் கருதி திருமண நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும், உணவுகளை வீணடிக்கக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தும் விதமாக கோவை குரூப் பிரீட் மாலில் கல்யாண வைபோகம் சீசன் 2 நிகழ்ச்சி தொடங்கியது. 4 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் 60 ஸ்டால்கள் போடப்பட்டு அதில் பல்வேறு நிறுவனங்கள் சுற்றுச்சூழலில் சார்ந்த திருமண பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். இதனை பொதுமக்களும் ஆர்வத்துடன் கண்டு தொடர்பு எண்களை வாங்கி செல்கின்றனர். 4 நாட்கள் நடைபெற உள்ளதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டிற்கான மோட்டார் ரேலி வரிசையில் 19வது சந்தர் நினைவு ரேலியையொட்டி கோவை திருச்சி சாலையில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த மோட்டார் வாகன பந்தய விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த ரேலியை கோவை கிழக்கு போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் கொடிசெல்வம் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த கார் பந்தயமானது சாலை விபத்து அதிகமாக ஏற்படுவதை தடுக்கும் விதமாக குடிபோதையில் வாகனம் ஓட்டாதீர், தலைக்கவசம் அணிவீர் என்ற பல்வேறு வாசகங்களை பொருத்தியபடி சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் சாலை மார்க்கமாக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட நேரத்தில் 50 கிலோமீட்டர் வரைக்கின்றனர். இதில் பெண்கள் ஆண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் தாமரை பன்னாட்டு பள்ளியின் 10ஆம் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி தலைவர் வெங்கடேசன் முன்னிலையில் துணைத்தலைவர் நிர்மலா வெங்கடேஷ் சிறப்பு விருந்தினராகவும் திருவையாறு அரசர் கல்லூரி முன்னாள் தமிழ்துறை தலைவர் திருஞான சம்பந்தம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசுகையில் கல்வியை குக்கிராமத்திற்கு கொண்டு சென்று கல்வி மூலம் கிராமத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் இப்பள்ளியை பாராட்டுகிறேன் என்றும் ஆங்கிலத்திற்கு இணையான மொழி தமிழ்மொழி உலகத்திற்கே தாய்மொழியாக திகழ்வது தமிழ்மொழிதான், ஆங்கில மொழி என்பது அது வியாபார மொழியாகும், பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்மொழி தமிழ் மொழியிலேயே பேசி பழக வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் முதல்வர் கணேஷ் உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கீழ்மலை கிராமமான தாண்டிக்குடி கிராம பகுதியில் காலை காட்டு யானை ஒன்று பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு பூண்டு கரியமால் கோவில் தெருவில் உள்ள ராஜா என்பவரின் வீட்டிற்கு பின்புறம் உள்ள தகர சட்டை தகர்த்து எரித்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டிற்கு வெளியே வர அச்சத்துடன் காணப்படுகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் சேர்ந்து பொதுமக்கள் நலன் கருதி வனவிலங்குகளை வனப்பகுதிக்குள் விரட்டிவிடவும் மற்றும் வனவிலங்குகள் பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு வராமல் தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பெரிய கோவிலில் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று தியாகராஜர் வலது பாதம் அம்பாள் இடது பாதத்தினை பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் கடும் தவத்தின் பலனாக மக்கள் பாவங்கள் போக்க தரிசனம் செய்வர். வருடத்தில் திருவாதிரை நட்சத்திரம் அன்று மட்டும் இந்த பாத தரிசனம் பதாஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்கு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி அம்பாள் காட்சி கொடுப்பர். இந்த பாத தரிசனம் காணும் பக்தர்களுக்கு பாவங்கள் நீங்கி சகல பாக்கியம் கிடைக்கும் என்பதால் வெளி மாநிலம் வெளி மாவட்டங்கள் என லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து பார்த்து செல்வர். சுமார் 1.5 கிலோமீட்டர் வரை பக்தர்கள் வரிசையில் நின்று ஸ்ரீ தியாகராஜ சுவாமி பாத தரிசன திருவிழாவை காத்திருந்து வழிபடுவர். செங்கம் ரோட்டரி சங்கம் மற்றும் சேலம் பிரியம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச சர்க்கரை நோய் எலும்பு மூட்டு தேய்மானம் மற்றும் பொது மருத்துவ முகாம் செங்கம் சிறுமலர் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியில் ரோட்டரி சங்கம் தலைவர் ரகுபதி தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முகாமில் சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் மருந்து மாத்திரைகள் வழங்கினார்கள். பின்னர் முகாமில் மேல் சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களை தமிழக அரசின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க மேற்கண்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் ஒன்றியத்தில் விடுதலை சிறுத்தைக் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்களை
தொடர்ச்சியாக அவதூறாகவும் சாதிய நோக்கத்தோடு பேசி வரும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய செயலாளர் எச் ராஜாவை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய கோரி கூத்தநல்லூர் தபால் நிலையம் முன்பு நகர செயலாளர் ராபின் செல்வன் தலைமையில் 100 மேற்பட்டோர் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆர் எஸ் பிரகாஷ் முன்னிலையில் அனைத்து கட்சி தோழர்களான காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் முகமது அலி, நகர்மன்ற உறுப்பினர் சமீர் மற்றும் சட்ட ஒழுங்கு மாநில பொறுப்பாளர் பீர் முகமது, நாம் மனிதர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுலைமான், எஸ்டிபிஐ அஜித் சாகீர், மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை செயலாளர் ரஹமத்துல்லா மற்றும் சாதிக்கான் முஸ்லீம் லீக் மாவட்ட செயலாளர் அபுபக்கர், தேமுதிக நகர செயலாளர் பகீர் முகமது, திருவாரூர் மாவட்ட விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் புரட்சி நெப்போலியன் கண்டன உரை, என்பிஇடி முரசு மற்றும் மாநில பொறுப்பாளர் பூமிநாதன் மற்றும் ஆர்ப்பாட்டத்திற்கு நன்றி உரை தலித் பாலா வழங்கினார். இதில் ஏராளமான மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர்.